ஹாய், ஹலோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ஸ் ஃபார் சிங்கிள் டு கமிட்டட். என்னடா பெருசாக சொல்ல போகிறேன், நீ என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸானு போன வீடியோலேயே நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலாக நானே கொஞ்சம் ரெஃபர் பண்ணி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாற்ற கேள்வி கேட்கணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிப்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் ஏன் சிங்கிளாக இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, நீங்கள் உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறது அப்படின்னா, எனக்கு என்னடா பண்ண முடியும், அந்த பொண்ணுகிட்ட நான் இப்படி தான் பேச முடியும், அந்த பொண்ணு எனக்கு ஓகே சொல்லுவாளா இல்லையான்னு தெரியலையே, நான் போய் பேசினாலே என்னை மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு போகிறாளே அப்படின்னு நீங்கள் எப்போயுமே நினைக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறதுக்கு பயப்படவே கூடாது. பயம் உங்கள் மிகப்பெரிய எதிரி. ஸோ எப்பயுமே ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசும்போது பயப்படாதீங்க, பயப்படாமல் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக போய் பேசுங்க. கண்டிப்பாக உங்கள் சிங்கிள் ஸ்டேட்டஸை கமிட்டடாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் திங், லவ் யுவர் செல்ஃப். லவ் யுவர் செல்ஃப் மீன்ஸ் ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணணும்னு ஃபஸ்ட் நீங்கள் நினைக்காதீங்க. எப்பயுமே உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். ஐ மீன் எப்படி சொல்ல, என்னையே நியாயப்படுற லவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க், ப்ரொஃபஷன், வேறு எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் அதை லவ் பண்ணுங்கள். நீங்கள் அதை லவ் பண்ணாலே போதும், பின்னாடியே உங்களோட டெடிக்கேஷனை பார்த்து பின்னாடியே பொண்ணுங்க வரும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபஷனோ உங்களோட லைஃப் ஸ்டைலையோ உங்களை நீங்களே லவ் பண்ணாலே போதும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ ஒரு பொண்ணு ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு முன்னாடி நீங்கள் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போட்டு போகும்போது அந்த பொண்ணோட ஐசைட் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் போடும். ஸோ அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா, இது யாரா போட்டிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு ஐசைட் போடும். ஸோ அந்த ஐசைட்டு அவங்க ஃபேஸை கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா பொண்ணுங்களுக்குமே பார்க்காத மாதிரி தான் இருக்கும், எல்லா பொண்ணுங்களையுமே பார்க்காத மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பொண்ணு பார்க்கலன்னு நினச்சி ஃபீலே பண்ணாதீங்க. உங்களை ஒரு கண்ணி எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் மனசில் நினச்சிட்டு நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா, நீங்கள் அதுக்காக நாங்கள் கையை கீழேயும் காலை மேலே இருந்துக்கிட்டு வச்சு நடக்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுனால் உங்களுக்கே சில்லியாக இருக்கும். ஸோ ஒரு க்ரியேட்டிவாக இருங்க. எப்பயுமே தனியாக தெரியுங்க. ஒரு பையன், ஒரு குரூப் ஆஃப் கேங்காக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் ஒரு தனியாளாக தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காமெடி பண்ணால் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும். ஒரு ரூட் கேரக்டராக இருந்தால், ரூட் மீன்ஸ் இந்த சென்ஸ் இல்லை, கெத்து கேரக்டராக இருந்தால் இன்னொரு பொண்ணுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் வரும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனா எப்படிடா அப்படின்னு கேட்கலாம். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து நீங்கள் அந்த பிடிக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி அந்த பொண்ணோட மனசில் கொஞ்சம் இடத்த பிடிக்கணும். இடத்த பிடிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தப்போ நீங்கள் உங்கள் லவ்வை போட்டு உடைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஓகே, அந்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உங்கள் க்ரஷ்ஷோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாகவும் இருங்க. அட்டாச்மெண்ட் இன் த சென்ஸ், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், என்ன தெரியும், என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் கேர் பண்ணணும். கேரிங் மீன்ஸ், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு மொக்கத்தனமாக கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களும் ஆன்சர் சொன்னாங்கன்னா, நீ அவளுக்கு தாண்டா போதுமாடா. அடுத்து அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் அப்ரிஷியேட். அந்த பொண்ணு, அந்த க்ரஷ், உங்களோட க்ரஷ்ஷாக கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணணும். எப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு குட் மார்க்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கே, எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தா அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அவள் கூட கொஞ்சம் கடலை போடுறதுக்கு இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஏழாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கனெக்ஷன். கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் யுவர் க்ரஷ். எப்பயுமே அந்த கனெக்ஷன் இருந்தால் தான் கரெக்டான ஸ்ட்ராங் பாண்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் பாண்ட் மட்டும் இருந்தால் போதும், உங்கள் லவ்வை பிரிக்க எவனாலேயும் முடியாது. ஒன்லி ஒன்று, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவால் முடியும் இல்லையா, உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனால் முடியும். மற்றபடி எந்த ஒரு சுச்சுவேஷனாலையும் உங்கள் லவ்வை பிரிக்க முடியாது. ஸோ உடனே ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் லவ் பண்ணுங்கள், ஆனால் உண்மையாக லவ் பண்ணுங்கள். விட்டுட்டு போகிற மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அது உங்களுக்கும் நல்லதில்லை, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அந்த பையனை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னா நீங்கள் லவ் பண்ணுங்கள். மற்றபடி தேவையில்லாமல் லவ் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.
உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. சரியா? அடுத்து அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கிள்லேருந்து கமிட்டடாக மாறுறது எப்படி அப்படின்னு நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் கேட்டீங்க. அடுத்தது கமிட்டட்லேருந்து சிங்கிளாக மாறுறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஜஸ்வின் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கர்வாடு. லைக், கமெண்ட், ஷேர். தேங்க்யூ.